முன்பாக தேவனுடைய ஜனங்கள் ஆயத்தப்படும் படிக்கு இந்த உபத்திரவங்களை தேவன் அனுமதித்தார். வாசிங்க. சில காலம் சென்ற பின், சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால், அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம், தேவ சந்நிதியில் எட்டிச்சு. அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், அந்த எகிப்து தேசத்திலே அவர்கள் நிலங்களை கையாட்சி செய்து அவர்கள் மிகவும் பலகி பெருகி அவங்க மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் எகிப்தியர்களை பார்க்கிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களா. நாட்கள் போனது, கர்த்தருடைய வாக்குத்தம் நிறைவேண்டிய காலம் நெருங்கி வந்த போது ஜனங்கள் எகிப்து தேசத்திலேயே நல்லா இருக்கிறது என்று, அங்கே நாங்கள் ஆசீர்வாதமாயிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலத்தில் தேவன் அவர்களுக்கு அந்த இடத்துல சில உபத்திரவங்களை அனுமதித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனையும் அவனுடைய ஜனங்களையும் ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பிவிட்டான். ஆமேன். அருமையானவர்களே, அந்த எகிப்தியர்கள் பார்வோனும் எகிப்தியர்களும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்காவிட்டால் அவர்கள் ஒரு காலம் எகிப்தை விட்டு கானானுக்கு வந்திருக்கவே மாட்டார்கள். ஆமேன். அவர்கள் அங்கேயே இருந்திருப்பார்கள். இந்த உபத்திரவங்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு கசப்பாய் மாறின போதுதான் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காருடைய வார்த்தைகளை கேட்டு, நாம் இந்த தேசத்தை விட்டு நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்களித்து அந்த கானான் தேசத்துக்கு போகணும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே உண்டானது. இல்லை என்றால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பார்கள், எகிப்தே நல்ல சுகமா இருக்கிறது, நாங்கள் இங்கேயே இருப்போம் என்று ஆமீன் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு உலகத்தில் உபத்திரம் இல்லை என்றால் தேவனுடைய ஜனங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, ஆலயத்துக்கூட போயிருக்க மாட்டார்கள், ஜெபிக்க மாட்டார்கள், வேதத்தை வாசிக்க மாட்டார்கள். ஆமீன். கர்த்தர் வருவார் என்று சொன்னா கூட, வேணாப்பா இங்கே எங்களுக்கு நல்லா இருக்குது கர்த்தர், ஆமா இன்னும் கொஞ்ச காலம் கூட பொறுத்து வரட்டும் என்று கூட சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆமீன். இன்றைக்கு கர்த்தருடைய வருகைக்காக தேவனுடைய சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த போராட்டங்களை தேவன் தேசத்தில் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்க காரணம் அந்த எகிப்தில் உள்ள போராட்டங்கள், அந்த எகிப்தில் உள்ள துன்பங்கள், அந்த எகிப்தில் உள்ள நெருக்கங்கள், அந்த எகிப்திலுடைய வாழ்க்கையே கசப்பாய் மாறினாலே வேணா இந்த எகிப்து, நாம் நம்முடைய சுய தேசத்துக்கு போவோம் என்று அவங்களுக்குள் ஒரு எழுப்புதல், அவங்களுக்குள் ஒரு வாஞ்சை உண்டானது. அல்லேலூயா. அவர்கள் தேவ ஊழியர்களுடைய வார்த்தையை கேட்டார்கள். வாசிக்கலாம் 4:30-31 வாசியுங்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும், கர்த்தர் மோசேக்கு சொன்ன சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக, அந்த அடையாளங்களையும் செய்த அடையாளங்களை செய்தார்கள். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை சந்தித்தார் என்றும், அவர்கள் படும் உபத்திரவங்களை, கண்ணோக்கி பார்த்தார் என்றும், அவர்கள் கேட்டபோது, தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். ஆமென். உபத்திரவும் போராட்டமும் இல்லை என்றால் தேவ ஊழியர்கள் போய் சொன்னா கேட்டிருப்பார்களா? கேட்டிருக்க மாட்டேன். எங்களுக்கு இங்கேயே நல்லா இருக்குது, இங்கே எங்களுக்கு ஆடு மாடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் இருக்குது, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. நாங்கள் என்ன குறை இருந்துட்டு நாங்கள் இங்கிருந்து அந்த கானான் தேசத்துக்கு போகணும் என்று கேட்டிருப்பாங்க. இன்றைக்கு இருக்கிற தெய்வ சனங்களும் ஆமீன், ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் பூமியில கொடுத்திருக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா. இங்கேயே நல்லதா இருக்கிற ஆண்டவரே, நீ இன்னும் கொஞ்ச காலம் கூட பொறுத்து வந்துடுங்க, இப்ப வர வேண்டாம் என்று சொல்லுகிற காலம். ஆமீன். அருமை தேவச்சனமே, நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இயேசுவின் நாட்கள் சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். அவருடைய வருகைக்காக தேவ சபை ஆயத்தப்படணும். நீங்களும் நானும் ஆயத்தப்படாமல் போனாலும் கர்த்தர் அவர் குறித்த காலத்திலே வருவார். இனி அவர் கொஞ்ச காலத்திலே வருகிறவர், கொஞ்ச காலத்திலே வருவார். அவர் நமக்காய் காத்திருக்க மாட்டார். இந்த உபத்திரவம் நமக்கு ஒரு எச்சரிக்கை, நாம் இந்த பூமிக்குரியவள் அல்ல,
நம்ம சொந்த வீடை நோக்கி நாம் பயணம் போக வேண்டியார்கள். அதுக்காக நீங்களும் நானும் ஆயத்தப்படும்படியாக நம்முடைய அமீன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. தகப்பன் வீட்டை நோக்கி பயணத்துக்கு நாம் ஆயத்தப்படும்படியாக அமீன். இந்த எகிப்தை நாம் விடும்படியாக தேவன் இதை நமக்குரிய எச்சரிக்கையாய் கொடுத்திருக்கிறார். அமீன். நான்காவதாக அமீன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார் அமீன். ரோமர் கடிதம் நிருபம் 8 அதனுடைய 18-18 வசனத்தை வாசிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நமக்கு ஒரு மகிமையை வச்சுக்கிறார். அந்த மகிமையை நாம் அடையணும். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு மகிமையை வச்சுக்கிறார் அவர். அந்த மகிமையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது இக்காலத்து பாடுகள். இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றோம்? இதே மாதிரி ஒரு காரியம் என்னுடைய வாழ்காலத்தில் நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு ஆமன் 70 வயசு 80 வயசு ஆனவங்க முதற்கொண்டு வாலிப பிள்ளைகள் வரையும் சொல்லுகிறது என்ன? என்ன வாழ்நாள் காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் கண்டதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமீன். ஏறக்குறைய 35 இந்த ஊழியத்தில் இருக்கிறேன்னா இதுவரைக்கும் ஒரு ஆமீன் ஆராதனை கூட மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதில்லை. ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். ஒரு நாள் வியாதிப்பட்டு பலவீனமா படுத்திருந்தோம். ஹல்லேலூயா. மற்றபடி ஆராதனைகள் முடங்கினதே இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நாட்களை பாருங்கள் எப்படி இருக்கிறது. ஆமீன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ மிகவும் நெருக்கமான நாட்கள். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் கண்டதில்லை, கேட்டதில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இக்காலத்து பாடுகள். நமக்கு இந்த பாடு ரொம்ப பெரியதாக இருக்கிறது. அவர் சொல்லு இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவசனமே, இந்த பாடுகள் ஹல்லேலூயா. இனி நமக்கு வரப்போகிற மகிமைக்கு அது ஒப்பே கிடையாது. அது பெரிய மகிமையை நாம் அடைய போகிறோம். அதுதான் இந்த உத்தரவத்தில் நம்மை நிலைநிறுத்துகிறது. அந்த நம்பிக்கை தான், அந்த விசுவாசம் தான் இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளையே இந்த போராட்டத்தின் மத்தியிலும் நிலைநிறுத்தக்கூடிய காரணம் இந்த உபத்திரவம் எல்லாருக்குமே வருது. ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கும் வருது, நம்பாதவங்களுக்கும் வருது. ஹல்லேலூயா. அப்படி நம்பி இருக்கிறவங்களுக்கு வருதானா? ஏன் நான் ஆண்டவரை நம்பி இருக்கணும் என்ற கேள்விக்கு இடம் கிடையாது. காரணம் இந்த பாடுகள் நமக்கு உலகத்தில் உண்டு. ஆனால் இதை பார்க்கிலும் பெரிய மகிமையை தேவன் நமக்காக வச்சுக்கிறார். பெரிய மகிமையை தேவன் நமக்காக வச்சுக்கிறார். தொடர்ந்து அந்த வசனத்தை படிப்போமா? மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சகல சிருஷ்டியும் ஆவலோடு காத்திருக்கிறது தேவ புத்திரர் இயேசு வெளிப்படும்படியாக. தொடர்ந்து படியுங்கள். அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு சகல சிருஷ்டியும் அந்த சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கைக்காக இன்றைக்கு தேவபுத்திரருடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். காரணம் தேவபுத்திரர் வெளிப்படும் போது ஆமீன் அவர் மகிமை மேல் மகிமை உள்ளவராக நம்மை மாற்றுவார். மாத்திரமல்ல சகல சிருஷ்டிக்கும் ஒரு சுயாதீனம், ஒரு விடுதலை, ஒரு சாபம் நீங்கி ஒரு விடுதலை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுங்க. தொடர்ந்து படியுங்கள். அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது தேவபுத்திரர் வெளிப்படும்படியாக. காரணம் நாம் அன்னைக்கு இந்த பாடுகளை பார்க்கிலும் பெரிய மகிமை அடைய போறோம். அதனால் இந்த பாடுகள் அதுக்கு ஒப்பிடத்தக்கவைகளே
அல்ல. இந்த பாடுகள் வரும்போது நாம் நினைக்க வேண்டிய காரியம், நமக்காக ஒரு மகிமையாண்டவர் வச்சிருக்கிறாரே. ஆமேன். அதுக்கு ஆமீன். இந்த இவ்வளோ பெரிய பாடாயிருந்தாலும் அதுக்கு இது ஒப்பிடவே அந்த முடியாத அப்படிப்பட்ட ஒரு மகிமை வைத்திருக்கிறாரு. அதனால தான் பவுல் சொன்னாரே, இந்த கிறிஸ்துவன் அன்பை விட்டேனே பிரிப்பவன் யார். அந்த அதிகாரத்தில் அவர் கேட்கிறாரு, உபத்திரவமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ மரணமோ உயர்வோ தாழ்வோ வேற எந்த சிருஷ்டியோ மனுஷர்களோ தூதர்களோ வேற எந்த சிருஷ்டியோ கிறிஸ்துவேசுள்ள ஆமீன் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. இந்த உபத்திரவங்கள் நான் அடைய போகிற மகிமைக்கு ஒப்பிடவே முடியாது. அவ்வளவு மகிமையான ஆமீன் ஒரு அனுபவத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். ஆமீன். ஆண்டவர் நித்திய காலமாக கைவிட மாட்டார். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று பேதுரு சொல்லுகிறார். அல்லேலூயா. பவுலினி சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4:16-18 வசனங்களிலே இப்படியாக வாசிக்கிறோம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:16-18 வசனங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன், எங்கள் புறம்பான மனுஷனா அழிந்தும் உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக புதுப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமீன். தொடர்ந்து வாசிங்க. மேலும் காணப்படாதவைகளை நம்பி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கவக்கான மகிமை உண்டாக்குறது. மேலும் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் நித்தியமானவை மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உங்களுக்கு வச்சுக்கிறாரு. அந்த மகிமைக்கு நம்மை கொண்டு போகும்படியாக இக்காலத்தில் பல பாடுகள் உண்டு. இந்த பாடுகளை கண்டு நாம் சோர்ந்து போக கூடாது. இது அதிசீக்கிரத்திலே நீங்கி போயிடும். அல்லேலூயா. இருந்தமே இதில் இந்த கர்த்தனமை மாற்றி நிலநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. இந்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். இந்த போராட்டங்கள் மத்தியோட கடந்து போகிற தேவ ஜனமே கவலைப்படாதீங்க. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் அவர் நித்திய கிருபையுடன் இறங்குறவராயிருக்கிறார். நம் கண்களை முடிச்சபிப்போம். போராட்டத்தை பார்த்து ஆமீன் பயப்படாதீங்க. ஆமீன். இந்த போராட்டம் முன்னே கிறிஸ்துவின் சாயலாய் மாற்றுவதற்கு இந்த போராட்டம் உருவாக்கி ஆண்டவருக்கு என்று பிரயோஜனப்படும்படியாக தேசத்தின் மத்தியிலே கர்த்தருக்காக உபயோகப்படுத்தும்படியாய் தேவன் இதை அனுமதிக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த போராட்டங்கள் கர்த்தருடைய வருகை நெருங்கி இருக்கிறோம் என்று ஒரு எச்சரிப்பாக தேவ ஜனத்துக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு யூத ஜனங்கள் ஆமீன் எபிரேய ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் போது இந்த போராட்டத்தை அனுமதித்ததினாலே அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். இன்றைக்கு தேவ ஜனமே நாமும் கர்த்தருடைய மகிமையான ராஜ்யத்தை நோக்கி புறப்பட வேண்டிய காலம் சமீபம். ஆயத்தமாகும்படியாக தேவநிதி ஒரு எச்சரிப்பாய் கொடுக்கிறார். நமக்கு நாம் அடைய போகிற மகிமையை வெளிப்படுத்த இந்த போராட்டங்கள் அவைகளுக்கு ஒப்பானவைகள் அல்ல. நமக்காக ஒரு நித்திய கன மகிமை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் மாறி போகும். ஆனால் காணப்படாத நித்திய கன மகிமை உனக்காக எனக்காக தேவன் மகிமையான ஆமீன் பரலோகத்தில் வைத்திருப்பார் என்பதை நீ நிச்சயம் அறிந்து கொள். சொந்து போவாதே. ஆமீன். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நிலைநிறுத்துவார். அவருடைய மகிமை உள்ள நாளுக்கு நிலைநிறுத்துவார். அதனால் பக்திமான் சொல்லுகிற பக்தன் சொல்லுகிறார், ஆமீன் ஸ்தோத்திரம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரிடத்தில் நான் ஒப்பு வைத்ததே அந்நாள் வரையும் அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். செபிப்போமா. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு பேசின உமது வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்னவரே ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிட மாட்டார், கைவிட மாட்டார் என்று ஆம் ஆண்டவரே உமது வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. உபத்திரவம் சிற்றை எதிர்காக நீர் எங்களுக்கு அனுமதிக்கிறார் என்பதையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நிலப்பா
ஆண்டவரே, நாங்களும் அது சாயலாய் மாறும்படியாக, நாங்கள் உமக்காக பிரயோஜனப்படுத்தப்படும்படியாக, ஆமென், உருவாக்கப்படும்படியாக நீர் அதை அனுமதிக்கிறீர் என்பதையும், ஆண்டவரே உமது வருகை சமீபமாயிருக்கிறதுனாலே நாங்கள் அதுக்காக ஆயத்தப்படும்படி கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கத்தக்கதாகவும், ஆண்டவரே எங்களுக்காக ஒரு நித்திய கன மகிமை வைத்திருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டு இந்த அந்த போராட்டங்களை கண்டு, ஓ இது அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும், நாங்களோ பறந்து போகுவோம் என்றும், நாங்கள் கர்த்தருடைய மகிமையுடைய ராஜ்யத்தில் போய் சேருவோம் என்ற அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கும்படியால் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வேதனையிலும் போராட்டத்திலும் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகமெங்கிலும் ஆண்டவரே வேதனையோடு, கண்ணீரோடு, வியாதியிலே, பலவீனத்தில், இந்த பயங்கரமான குள்ள நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் அவர்களுக்கு சமாதானத்தையும் விடுதலையும் கொடுக்கணுமே ஆண்டவரே. சொந்த பந்தங்கள் எழுந்து போன குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்கணுமே. வியாதிப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கணுமே ஆண்டவரே. இந்த வியாதியினுடைய சகல வல்லமையும், அந்த வைரஸினுடைய சகல வல்லமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. ஒரு பெரிய விடுதலை தேசத்துக்கு கொடுக்கணுமே. எங்கள் இந்தியா தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கணுமே ஆண்டவரே. இன்றைக்கு சபையாராக நாங்கள் ஜெபிக்கிற ஜபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதத்தை செய்து தேசத்துக்கு விடுதலை கொடுப்பீராக, சேமத்தை கொடுப்பீராக, அற்புதத்தை செய்வீராக. தேவ கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் மக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு குடும்பங்களோடு இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் உங்களை